அனைவரும் இணைந்து கடந்த ஆண்டு கொரோனாவை ஒழித்தது போன்று தற்போதும் செயல்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். Just joking, yaar. தடுப்பூசி தட்டுப்பாட்டை போக்க முழு திறனையும் பயன்படுத்துமாறு அவர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். முழு திறனையும் பயன்படுத்துமாறு Thank you, sir. Very good, very good. How can you get this intelligence, I say? Wonderful. Narendra Modi, முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இரவு 8 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டம் சுமார் 1.5 மணி நேரம் நீடித்தது. குடுக்கலாமா வேணாமானே போட்டு பார்க்க போறேன். தல உருண்டா குடுக்கலாம். பூ உருண்டா. கூட்டத்துக்கு பின் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் புயல் வேகத்தில் பரவி வருகிறது. பல்வேறு மாநிலங்களில் தடுப்பூசிகள், படுக்கைகள், ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு எழுந்துள்ளது. நீங்க போற நடையிலேயே தெரியுதுடா இன்னும் இருக்கானேங்கிற ஃபீலிங். ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு எழுந்துள்ளது. அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கொரு வீடு செய்தேன். குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் மருத்துவமனைகளில் ஆம்புலன்ஸுகள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகளும் வெட்டவெளிகளில் சடலங்கள் எரிக்கப்படும் காட்சிகளும் வெளியாகி என்ன கதவை தொந்தா ஒரே வெட்டவெளியா இருக்கு. நம்பி அனுப்பணே. குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் மருத்துவமனைகளில் ஆம்புலன்ஸுகள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகளும் வெட்டவெளிகளில் சடலங்கள் எரிக்கப்படும் காட்சிகளும் வெளியாகி ஐயோ இவ வேற ஒரு டைப்ப பாக்குறானே சும்மாவே யூட்டன் போடுவான். ஆனால் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மேற்கு வங்க தேர்தல் பரப்புரையில் தீவிரமாக உள்ளனர். நல்லா மூச்சு முட்ட பேசுனீங்க, ஆனா மோடி மஸ்தா வித்த காமிச்சா மாதிரி எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. கட்டுப்படுத்த தவறிய பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு தம்பி, வரலாற்று நிகழ்வு தான், கல்வெட்டுலாம் பொறிக்கணும். இதை அடுத்து சமூக வலைதளங்களில் ரிசைன் மோடி என்ற ஹேஷ்டேக்கில் அதிக அளவில் பதிவிடப்பட்டு வருகிறது. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே குரு, யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குரு. ட்விட்டர் தளத்தில் ரிசைன் மோடி ஹேஷ்டேக் சுமார் 2 லட்சம் பதிவுகளுடன் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் உள்ளது. பிடிக்காதவங்க எண்ணிக்கை ஜாத்தியா இருக்கே. மக்கள் பலியாக கொண்டிருக்கும் போது வாக்கு சேகரிப்பில் மோடி தீவிரமாக உள்ளதை விமர்சிக்கும் கேலி சித்திரங்களும் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றன. தென்காசி வாக்கு எண்ணும் மையத்தின் அருகே சந்தேகத்திற்குரிய வகையில் திடீரென வைக்கப்பட்ட கண்டெய்னரால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் கொடிக்குறிச்சியில் தனியார் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. மையத்தின் அருகில் சுமார் 200 மீட்டர் தொலைவில் இன்று அதிகாலை லாரி மூலமாக பெரிய கண்டெய்னர் ஒன்று கொண்டு வரப்பட்டு இறக்கி வைக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இப்ப நீ திருட ஆரம்பிச்சாதா நேரத்துக்குள்ளேயாவது முழுசா வந்து சேரும். கண்டெய்னர் உட்புறத்தில் மின் இணைப்புகள் கொடுப்பதற்கு வசதியாக பிளகுகள் பொருத்தப்பட்டுள்ளன.
மேலும் கண்டெய்னர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தின் அருகில் புதிதாக தற்காலிக மின் இணைப்பு தரப்பட்டுள்ளது. என்ன பண்ற? கல்லூரி வளாகத்திற்குள் 31 பேர் கொண்ட குழு லேப்டாப்பும் சகல வசதிகளுடன் உள்ளே நுழைந்துள்ளது. மறித்து கேட்டபோது நாங்கள் இங்குள்ளது ஆன்லைன் கிளாஸ் வகுப்பிற்கு நடத்துறதுக்காக வந்துள்ளோம் என்ன முட்டாத்தனமா பேசிக்கிட்டு முட்டாப்பா என்று பதிலை கூறிவிட்டு உடனடியாக உள்ளே காவல்துறை அனுமதியுடன் உள்ளே சென்றுள்ளனர். நீங்க துரசிங்கந்த இதை அங்கிருந்தவர்கள் மறித்து கேட்டதற்கு காவல்துறையவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி அவர்களை உள்ளே அனுமதித்துள்ளது. சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கே. மேற்கு வங்கத்தில் ஜெய் ஸ்ரீராம் என சொல்ல மறுத்து ஜெய் பங்களா அதாவது வங்காளம் வாழ்க என சொன்ன 10 வயது சிறுவன் மீது கொதிக்கும் நீரை ஊற்றி தாக்குதல் நடத்திய பாஜக பிரமுகரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்த நிலையில் அவர் தப்பி ஓடிவிட்டார். சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க, ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. பாஜக பிரமுகர் பிராம்ணிக் என்பவருக்கு சிறுவர்களை அழைத்து ஜெய் ஸ்ரீராம் என சொல்ல வைக்கும் வினோத பழக்கம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் அந்த வழியாக சென்ற மகாதேவ் சர்மா என்ற 10 வயது சிறுவனை அழைத்து ஜெய் ஸ்ரீராம் என முழங்க சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த சிறுவனோ ஜெய் ஸ்ரீராம் என சொல்ல மறுத்து ஜெய் பங்களா அதாவது வங்காளம் வாழ்க என சொல்லி இருக்கிறார். செவ்வந்தி பூக்கள் எல்லாம் மப்பினிலே என் பொன்மணிகள். இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருக்கு என்ன விழுக்காடு வந்திருக்குன்னு ஓரளவு கணிச்சிருக்க முடியும். அப்ப அந்த பெட்டியை வச்சுட்டு இந்த பெட்டி எடுத்துட்டு போயிருக்கு. ஏன் ஷர்ட்ல இங்கா சான்ஸே இல்லையா? நீங்களே பாக்குறீங்க. இப்ப கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஊர்தியில வந்து இந்த பெட்டியை ஏத்திட்டு போறதே பாக்குறோம். சார் சார், இங்க இருந்து என் பொட்டியை காணோம் சார். வேற பொட்டி வாங்கிடலாம். வேற பொட்டி வாங்குறதா? ஐயோ, அமெரிக்கன் பிரசிடென்ட் இவன் தான் உங்க தலைவன் பேச விட்டுருது. அந்த நாடு கூட நான் டிஜிட்டல் அமெரிக்கான்னு பேசிக்கிறல. நீங்க தான் பெருமை பேசுறீங்க. நாங்கள் ஸ்மார்ட் சிட்டி ஆயிட்டோம். கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. மகாராஜி பார்க்காத விட பதில் சொல்லவே முடியாது.